நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். விவிலிய முழக்கம். விவிலிய முழக்கம். பிப்ரவரி 9 செவ்வாய்க்கிழமை, ஆண்டின் பொது காலம், 5 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உமான்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். மார்க்கு நற்செய்தி 7 இறைவார்த்தைகள் 1-13 முடிய. ஒரு நாள் பரிசேயரும் எருசலேமிலிருந்து வந்திருந்த மறைநூல் அறிஞர் சிலரும் இயேசுவிடம் வந்து கூடினர். அவருடைய சீடருள் சிலர் தீட்டான, அதாவது கழுவாத கைகளால் உண்பதை அவர்கள் கண்டார்கள். பரிசேயரும், ஏன் யூதர் அனைவருமே தம் மூதாதையர் மரபை பின்பற்றி கைகளை முறைப்படி கழுவாமல் உண்பதில்லை, சந்தையிலிருந்து வாங்கி வந்தவற்றை கழுவிய பின்னரே உண்பர், அவ்வாறே கிண்ணங்கள், பரணிகள், செம்புகள் ஆகியவற்றை கழுவுதல் போன்ற அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய மரபுகள் இன்னும் பல இருந்தன. ஆகவே பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் அவரை நோக்கி, உம் சீடர் மூதாதையர் மரபின்படி நடவாமல் தீட்டான கைகளால் உணவு அருந்துவதேன் என்று கேட்டனர். அதற்கு அவர், வெளிவேடக்காரர்களாகிய உங்களை பற்றி எசாயா பொருத்தமாக இறைவாக்கு உரைத்திருக்கிறார். இம்மக்கள் உதட்டால் என்னை போற்றுகின்றனர், இவர்கள் உள்ளமோ என்னை விட்டு வெகு தொலைவில் இருக்கிறது. மனித கட்டளைகளை கோட்பாடுகளாக கற்பிக்கின்றனர், இவர்கள் என்னை வழிபடுவது வீண் என்று அவர் எழுதியுள்ளார். நீங்கள் கடவுளின் கட்டளைகளை கைவிட்டு மனித மரபை பின்பற்றி வருகிறீர்கள் என்று அவர்களிடம் கூறினார். மேலும் அவர், உங்கள் மரபை நிலைநாட்ட கடவுளின் கட்டளைகளை வெகு திறமையாக புறக்கணித்து விட்டீர்கள். உன் தந்தையையும் தாயையும் மதித்து நட என்றும், தந்தையோ தாயையோ சபிப்போர் கொல்லப்பட வேண்டும் என்றும் மோசே உரைத்திருக்கிறார் அல்லவா? ஆனால் ஒருவர் தம் தந்தையோ தாயையோ பார்த்து, நான் உமக்கு தர கடமைப்பட்டிருக்கிறது கொர்பான் ஆயிற்று, அதாவது கடவுளுக்கு காணிக்கை ஆயிற்று என்றால், அதன்பின் அவர் தம் தந்தை தாய்க்கு எந்த உதவியையும் செய்ய நீங்கள் அனுமதிப்பதில்லை. இவ்வாறு நீங்கள் பெற்றுக்கொண்ட மரபின் பொருட்டு கடவுளின் வார்த்தையை பயனற்றதாக்கி விடுகிறீர்கள். இதுபோல நீங்கள் பலவற்றை செய்கிறீர்கள் என்று அவர்களிடம் கூறினார். இது வாழ்வதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறைமகனே சுவில், எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, மூவர் இறைவன் பெயரால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் உங்களுக்கு தாங்குகின்றேன். ஏதோ ஒரு எங்கேயோ கேட்டது, இது தமிழ் இலக்கியங்களில் வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது, அப்படி சொல்லித்தான் கேள்விப்பட்டேன். இது ஒரு பாடல், அது வந்து ஒரு தோழியும் தலைவியும், தலைவியும் தோழியும் பேசிக்கொள்கிற ஒரு நிலையில் இருக்கிற ஒரு பாடல். அது வந்து தலைவி தோழியை பார்த்து சொல்றா, கோவில் கண்டேன், குளம் கண்டேன், தேர் கண்டேன், தேர் செல்லும் வீதி எல்லாம் கண்டேன், கண்டிலேன் அவனையடி. அதாவது கோயிலை பார்த்தேன், கோயில் இருக்கிற குளத்தை பார்த்தேன், தேரை பார்த்தேன், தேர் செல்லுகிற வீதி எல்லாம் பார்த்தேன், இறைவனை மட்டும் பார்க்க முடியவில்லை. ஒரு இந்து கலாச்சார அடிப்படையில் வருகிற ஒரு பாடல். அதுக்கு தோழி தலைவிக்கு மறுமொழி சொல்லுவா, உள்ளத்தில் உள்ளானடி, உள்ளத்தில் காண்பாயெனில் கோயில் உள்ளேயும் காண்பாயடி. இறைவன் உள்ளத்தில் இருக்கிறா, நீ உள்ளத்தில் கடவுளை பார்ப்பே என்றால் கோயில் உள்ளேயும் காண்பாய் அப்படின்னு சொல்லி சொல்லுவா. நிறைய நேரங்களில் நம்முடைய கிறிஸ்துவ அடிப்படை வாதங்கள் என்ன செய்யுதுன்னா, நாம் மதத்தை கடைபிடிக்கிறோம் என்று சொல்லி இறை வார்த்தையை கடைபிடிக்க மறந்து விடுகிறோம். அதைத்தான் இன்றைக்கு நற்செய்தி பகுதியில் இயேசு மிக தெளிவாக சொல்லுகிறார். அவர் பரிசேயர்களை சாடுகிறார். இப்போ பரிசேயர்களாக இருப்பது நாம தான். இப்போ நம்ம நிலையில் பரிசேயத்தனம் அப்படிங்கிறது நிறைய நேரங்களில் நமக்கும் உள்ளே வந்துருச்சு. அதுதான் இயேசு என்ன கட்டளை கடைபிடிக்க வேண்டும், நீங்கள் என் கட்டளையை கடைபிடித்தீர்கள் என்றால் நீங்கள் என் நண்பர்களாக இருப்பீர்கள். யோவான செய்தியில் மிக தெளிவாக பேசுகிறாரு, நீங்கள் என் கட்டளை கடைபிடித்தால் நீங்கள் என் நண்பர்களாக இருப்பீர்கள். என்ன என் கட்டளை? ஒருவர் மற்றவர்களை அன்பு செய்யுங்கள். இதுதான் இயேசு கொடுத்த ஒரு மிகப்பெரிய கட்டளை.
எங்க வழிபடலாம் இயேசுவ, கடவுளை எங்க வழிபட முடியும், கடவுளுடைய அந்த ஆசீர்வாதத்தை எங்க பெற்றுக்கொள்ள முடியும்? அந்த சமாரிய பெண்ணிடம் பேசும்போது சொல்லுவாரு, நீங்க இந்த மலையிலேயோ எருசலேமிலோ அல்ல, நீங்கள் ஆவியிலும் உண்மையிலும் இறைவனை வழிபடுவீர்கள் அப்படின்னு. நிறைய சமுதாயங்களையும் சட்ட திட்டங்களையும் கடைபிடித்து இறைவனுடைய உண்மையான அந்த உணர்வை நாம விட்டு விடுகிறோமோ அப்படிங்கிற ஒரு மனசுல தோணுது. இந்த இறைவன் உள்ளத்துக்குள்ள இருக்கிறாரு. அதுக்கு நல்ல மிகச்சிறந்த உதாரணம் அப்படின்னு சொல்லணும்னா, திருத்துதர் பணிகள் அந்த முடக்குவாதம் முற்றவனை பார்த்து ராயப்பர் சொல்லுவார், பேதுரு சொல்லுவார், பொன்னோ வெள்ளியோ என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் இருப்பதை நான் உனக்கு தருகிறேன், நசரேத்தூர் இயேசுவின் பெயரால் எழுந்து நட. பொன்னோ வெள்ளியோ என்னிடத்தில் இல்லை, என்னிடம் இருப்பதை நான் உனக்கு தருகிறேன்னு சொல்லி சொல்வாரு, நசரேத்தூர் இயேசுவின் பெயரால் எழுந்து நட. அந்த நசரேத்தூர் இயேசு அவர் உள்ளத்துக்குள்ள இருந்தாரு. அதைத்தான் இன்றும் இயேசு எதிர்பார்க்கிறாரு. நம் உள்ளத்துக்குள்ள அந்த இயேசு இருக்கிறாரா? பிலிப்பியர் கழுதி கடிதம் 4:13 பவுலடியார் சொல்லுவாரு, எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணையை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. எனக்கு வலுவூட்டுகிற இறைவனின் துணையை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. அந்த வலுவூட்டுகிற இறைவன் உள்ளத்துல இருக்கிறாரா? இந்த யூதர்களை போல, யூத பரிசேயத்தனத்தை போல, வெளியில அதாவது அந்த பாத்திரத்தினுடைய வழியை கழுகிறது, கை கழுவுறது, அந்த பழங்களை கழுவுறது, அதிலெல்லாம் உள்ளத்துக்குள்ள அந்த இறைவனை வழிபடுவதற்கு முயற்சி செய்கிறீங்களா அப்படின்னு தான் கேட்கிறாரு. இயேசுவினுடைய இயேசு மனநிலை, இந்த ஜீசஸ் கான்ஷியன்ஸ்னஸ் சொல்லுவாங்க, இயேசுவினுடைய மனநிலை அதில் வளரணும். அதுதான் இன்றைய நற்செய்தி பகுதி மிக தெளிவாக நமக்கு ஞாபகப்படுத்த முன்னாடி சொன்னது போல, கோயில் கண்டேன், குளம் கண்டேன், தேர் கண்டேன், தேர் செல்லும் வீதி எல்லாம் கண்டேன், கண்டிலேன் அவனை எடி உள்ளத்தில் உள்ளானடி, உள்ளத்தில் காண்பாயனில் கோயில் உள்ளேயும் காண்பாயடி. உள்ளத்துக்குள்ள இறைவனை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்கிறோமா? நம் உள்ளத்துக்குள்ள உண்மையாகவுமே இயேசு இருக்கிறாரா என்பதை யோசித்து பார்ப்போம், ஜெபிப்போம். அன்பு உருவான இறைவா, நீர் எங்கள் உள்ளத்துக்குள்ளே இருக்கிறீர். நாங்கள் செய்கிற அன்பு செயல்கள், நாங்கள் சொல்லுகிற நல்ல வார்த்தைகள், நாங்கள் கடைபிடிக்கிற நல்ல நிகழ்வுகள், நாங்கள் நல்லா இருங்கன்னு சொல்கிறது, ஒரு குட் மார்னிங் சொல்கிறது, மற்றவங்களோட புன்னகையோடு பார்ப்பது, இதுவெல்லாம் தானே நீங்கள் விரும்புகிற மிகப்பெரிய நோன்பும் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களும். ஆண்டவரே, நாங்கள் வெளி அடையாளங்களில் ஜபமால போடுறதில், சத்தமாக ஜபம் சொல்கிறதில், அலீலியா சொல்கிறதில் மட்டும் இல்லை, எங்கள் மனதுக்குள் அந்த இயேசு இருக்கிறார். நாங்கள் பார்க்கிற மனிதர்களில் அந்த இயேசுவை உணர்த்துகிற ஒரு நல்ல மனிதர்களாக மாறக்கூடிய ஆற்றலை, அந்த ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தந்து வழிநடத்த வேண்டும் என்று உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். இறைமகன் இயேசு என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. உங்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக, இறை ஆசீர்வாதம் மிகுந்த நாளாக மாறட்டும். இறைமகன் இயேசு கிறிஸ்து என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக.